எல்லோருக்கும் வணக்கம். என் பேரு ஆர்டி ராஜசேகரன். நான் வந்து மாய்க்காயின் பொது செயலாளர். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்போ சமீபத்தில் வந்து இந்த சுஷ்மா கேஸில் வந்து ஒரு 47 இந்தியர்களை வந்து பிடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து மாய்க்கா ஹியூமன் ரைட்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு புதுசாக வந்து ஒரு பீரோ வந்து நம்மளோட பிரசிடென்ட் மாய்க்காவோட பிரசிடென்ட் தான்ஸ்ரீ மன் இது தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் வந்து இந்த ஒரு பணிக்குள்ள வந்து அமைச்சிருக்காரு. இதோட தலைவர் வந்து டாக்டர் டேவிட் குருபதம். இப்போ வந்து 2 நாளுக்கு முந்தி வந்து கொலத்துக்குள்ள வந்து இவங்களை வந்து சார்ஜ் பண்ணாங்க. அதில் வந்து 29 பேரை சார்ஜ் பண்ணாங்க கோர்ட்டில். 130 VI இந்த செக்ஷன், அதாவது ஆர்கனைசிங் கிரைம். இவங்கெல்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டி கோசம் லாப்பான் குரூப்பில் வந்து மெம்பர்ஸ்ன்னு சொல்லி அவங்க வந்து சார்ஜ் பண்ணாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, சுஷ்மா சட்டத்தில் வந்து இவங்களுக்கு பெயில் இல்லை. நம்ம வந்து அவங்களுக்காக அன்னைக்கு வந்து வாதாடணும். அதில் வந்து 21 பேருக்கு வந்து நான் மாய்க்கா சட்ட ஆலோசனை குழுவோம் மாய்க்கா ஹியூமன் ரைட்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து வழக்கறிஞர்களை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்காக வாதாடணும். இப்போ வந்து இன்னொரு ஃபாலோஅப்னா, நான் இந்த கேள்விப்பட்ட வரைக்கும் சில பேர் வந்து அந்த 28 சுஷ்மா சட்டத்தில் வந்து குடிப்படும்போது அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து அடிச்சிருக்காங்க உள்ள சில பேருக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்து நாங்கள் சுஹாகாமுக்கு வந்து இது கொண்டு போகிறோம். ஸோ தேர்ஸ்டே வந்து நாங்கள் வந்து அவங்க குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு கொண்டு போய் அவங்க சுஹாகாமோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நாங்கள் மீட் பண்ணி இந்த விஷயத்தை வந்து இன்னும் பேசுறதுக்கு நாங்கள் செய்ய பிளான் போட்டிருக்கோம். ஸோ இதை பற்றி பேசி என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும்னு நாங்கள் பார்க்க போகிறோம்.